வணக்கம். இன்று நம்முடைய மிக முக்கியமான செய்திகளோடு சந்தித்திருக்கின்றேன். கொரோனா தொற்று காரணமாக ஐடிஎச் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சுகாதார அமைச்சர் பவித்ரா வனிராட்சி இன்று நாளில் பூரணமாக குணமடைந்து வீடு சென்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 23ஆம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறமாக ஹிக்கடுவில் உள்ள ஒரு சுகாதார நிலையத்தில் அவர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் அங்கே வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமாக ஐடிஎச் வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டு நோயினுடைய தன்மை தீவிர நிலைமை அடைந்ததன் காரணமாக ஐடிஎச் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனவே அங்கு அவருக்கான சிகிச்சைகள் வழங்க அவர் பூரணமாக குணமடைந்து வீடு சென்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தெரிவடைந்த கொரோனா வைரஸ் இலங்கையில் வேகமாக பரவி வருகின்ற இந்த நிலையில் எனவே இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பான ஒரு கருத்தும் இன்று நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆரம்ப சுகாதார சேவைகள் மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புலி இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். இந்த புதிய கொரோனா வைரஸை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் மூலமாகத்தான் இலங்கையில் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இதன் மூலமாக நாட்டை முடக்குவதற்கான எந்த விதமான தீர்மானம் இதுவரை எடுக்கப்படவில்லை. எனவே இந்த வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புலி சொல்லியிருக்கிறார். எனவே ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயங்கள் இந்த முடக்க நிலையை அறிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி மேலதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புதிய வைரஸை பொறுத்த வரைக்கும் இலங்கையில சில சில இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் மூலமா இலங்கையில பரவி இருக்கிறது. ஆனாலும் அது சில இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில குறிப்பிட்ட இடங்கள், அதாவது இந்த கொரோனா வைரஸ், புதிய கொரோனா வைரஸ் இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுக்கு பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ராஜாங்க அமைச்சர் மேலதிகமாக சொல்லியிருக்கிறார். எனவே பயண கட்டுப்பாடுகள் மட்டும்தான் இப்போது விதிக்கப்பட இருக்கிறது, அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது. ஆனாலும் நாட்டை முடக்குவதற்கான எந்த விதமான தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கொரோனா வைரஸ் பரவுகின்ற இலங்கையை பொறுத்தவரைக்கும் பரவுகின்ற குறிப்பாக அந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்களுக்கு வெளியில் இருந்து பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்படும், அதாவது பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் சொல்லி மேலதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் தடுப்பூசிகள் செலுத்துவதற்கு நடவடிக்கை இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 4 நாட்களுக்கு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் சொல்லி மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இன்றிலிருந்து இந்த தடுப்பூசிகள் செலுத்துகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மேலதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற 5000க்கும் அதிகமான அதிகாரிகளுக்கு இந்த தடுப்பூசிகள் செலுத்துகின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கட்டம் கட்டமாக தடுப்பூசிகளை வழங்குவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இன்ற நாள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே சுகாதார அமைச்சுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவருக்கும் கட்டம் கட்டமாக இந்த தடுப்பூசிகளை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையில அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அண்மைய நாட்களில் அறிவித்திருந்தது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த செய்தி மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட செய்தியாக மாறியிருக்கிறது. ஒரு விதமான சலசலப்பை உருவாக்கிய செய்தியாக இந்த செய்தியும் பார்க்கப்பட்டது. எனவே இலங்கையில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட போவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். எனவே இது தொடர்பாக இலங்கையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி அறிய பலரும் ஆர்வமாக இருக்கின்ற நிலையில இப்பொழுது இலங்கை தரப்பில் இருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் சொன்ன செய்தியில் அல்லது இந்த கட்சியை ஆரம்பிப்ப தொடர்பாக அல்லது இந்த அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட போவதாக சொன்ன தகவல்களுடைய அடிப்படையில் இந்திய பிரதமருடைய தகவலை தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக இலங்கை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த அறிவித்தல், அதாவது குறிப்பிட்ட நபர் ஒருவர் சொன்னதனுடைய அடிப்படையில் இலங்கையில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் 2 நாட்கள் ஆகின்றது. எனவே இந்த 2 நாட்கள் ஆகியும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இது தொடர்பிலான இந்த விதமான தகவலையும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. அதாவது குறிப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சொன்ன தகவல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது நிராகரிக்கிறார்கள் என்பது தொடர்பிலாக தகவல்களை பெற்றுக்கொண்டதனுடைய பின்னரே இலங்கை இது தொடர்பிலான தகவலை வெளியிடும் அப்படின்னு சொல்லி இன்று நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எதிர்பார்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலான தகவல் கிடைத்ததுக்கு அப்புறமாக இலங்கையில பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடலாமா இல்லையா என்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடும் அப்படின்னு சொல்லி இன்று நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்ட செய்திகளாக மாறியிருக்கின்றன.